ஹலோ யூஸ் வணக்கம். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கூட்டு முயற்சிக்கு உதாரணமான தேனீக்கள் பற்றிய 10 சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, சுறுசுறுப்புக்கும் கூட்டு முயற்சிக்கும் உதாரணமான இந்த தேனீக்கள் தன்னோட வாழ்நாள் முழுவதையுமே தேன் சேகரிக்கிறதுக்காகத்தான் பயன்படுத்துது. அப்படி சேகரிக்கிற தேனை தான் நம்ம சுத்தமான தேனுன்னு பயன்படுத்துகிறோம். முதலாவது விஷயம் என்னென்னா, எறும்புகளை போலவே தேனீக்களுக்கும் காலனி இருக்குது. அதாவது கூட்டம், டீம், கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இந்த கூட்டத்தில் 60,000 தொடக்கம் 85,000 தேனீக்கள் இருக்குமாம். இதில் ஒரு தேனி ராணி தேனி, மற்ற எல்லாம் பணியாளர்கள். என்னென்ன பணியாளர்கள் அப்படின்னா, சிறு தேனீக்களை பாதுகாக்கும் தேனீக்கள், ராணி தேனிக்கு பணிவிடை செய்யும் தேனீக்கள், நுழைவு வாயிலை கண்காணிக்கும் காவல் தேனீக்கள், தேன்மழுகை உருவாக்கும் தேனீக்கள், இறந்தவற்றை வெளியேற்றும் தேனீக்கள், மகரந்தங்களை சேகரித்து உணவு வழங்கும் தேனீக்கள். இவை ஒவ்வொன்றும் தனக்கு தனக்கு தரப்பட்ட தனித்தனி வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்குமாம். ஓகே, இதில் ஆண் தேனீக்கள் இருக்காதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இருக்குது. ஆண் தேனீக்களோட வேலை என்ன அப்படின்னா, ராணி தேனிக்கு விந்தணுக்களை செலுத்துகிற மட்டும்தான் அதுக்களோட வேலை. இந்த ராணி தேனியும் ஆண் தேனியும் தேர்வு செஞ்சு தான் எடுப்பாங்களாம். எப்படின்னா, வெளியில் வந்துட்டு அவங்க ஒரு வாசனை வெளியிடுவாங்க. இந்த வாசனையை வந்துட்டு ஆண் தேனிகள் எல்லாம் உள்ளே வரும். உள்ளே வரும்போது தனக்கு ஈடு கொடுக்கக்கூடிய, அதாவது ஈடு கொடுக்கக்கூடிய ஆண் தேனியோட மட்டும்தான் பெண் தேனி இணையுமாம். ஒரு கூட்டில் 250 தொடக்கம் 300 வரையான ஆண் தேனிகள் இருக்குமாம். அதிக ஞாபக சக்தி கொண்டவை தேனீக்கள் தான். ஆண் தேனி பெண் தேனிக்கு விந்தணுக்களை செலுத்தும் போது ஆண் தேனியில் இருக்கிற சிசுக்கள் எல்லாம் வெளியேறி இறந்துடும். அதுக்கு இது தொடர்ச்சியாக 4-5 நாட்களுக்கு நடைபெறும். குறைஞ்சது 15 தொடக்கம் 20 தேனிகள்கிட்டருந்து விந்தணுக்களை பெண் தேனி சேமித்து வச்சுருக்குமாம். இதில் என்ன ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னா, ராணி தேனி வெளியேறி, இந்த கூட்ட வீட்டு வெளியேறி வந்து 15 நாட்களுக்குள்ளேயே தன்னோட ஆணோட இணைஞ்சிடணும். இல்லைன்னுச்சுன்னா அந்த ராணிக்குரிய ராணி பதவி இழந்துருமாம். இப்படி ஒரு தடவை இணைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் முழுவதும் முட்டையிட்டுக்கொண்டே இருக்குமாம். அடுத்த விஷயம் என்னென்னா, தன்னோட தேனீக்கள் வந்துட்டு தன்னோட சிறகை வந்துட்டு ஒரு நிமிடத்துக்கு 11,400 தடவை வீசுமா. அப்படி வீசுகிற வேகத்தில் ஒரு மணித்தாளத்துக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது இந்த தேனீக்கள். ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா, இனச்சேர்க்கைக்கு பிறகு இந்த ராணி தேனியானது 48 மணி நேரத்திலே முட்டை தொடங்கிடும். ஒரு நாளைக்கு 2,500 தொடக்கம் 2,000 முட்டைகள் இடுமாம். வாழ்நாளில் 1,000,000 முட்டைகளை இடுமாம். ராணி தேனிக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாதான். முட்டை இடுறது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது தானா வேலையாம். ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா, தேனீக்க தகவல் பரிமாற்றத்திற்காக தகவல் பரிமாறுறதே ஒரு இடத்து தான். எப்படி எங்கன்னா, தேன் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும், தேனை போய் எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் தகவல் தொடர்பு, அதாவது பேச்சு முறையை பயன்படுத்துங்க. மற்றது எல்லாமே வாசனை முறையில் தான் தன்னோட தொடர்பாடலை ஏற்படுத்தி கொள்ளுதுங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா, தேன் கூடும். நம்மளை போலவே தேன் கூட்டில் கட்டுறதுக்கும் அங்கே ஒரு இன்ஜினியர் இருப்பார். அந்த இன்ஜினியர் எப்படி கட்டுற அப்படின்னா, இளம் தேனிகள்ற வயிற்றிலிருந்து வர புரதம், ஒரு வகையான புரதத்தை பயன்படுத்தி அந்த கூடுகள் பல பணியாளர்களால் கட்டப்படும். அப்படி கட்டப்படும் போது வெயில் காலத்துக்கு காற்றோட்டம் இருக்கக்கூடியதாகவும், குளிர்காலத்துக்கு இறுக்கமானதாகவும், அதாவது குளிர் உட்புகாத வகையிலும் கட்டப்பட்டிருக்குதாம். அடுத்தது என்னென்னா, தேன் பூச்சின ஒவ்வொரு அறையும் அறுகோண வடிவத்தில் இருக்குமா. நம்ம எப்படி நம்மளோட ரூமை எப்படி பார்த்து பார்த்து செய்யுமோ, அப்படி அதுவும் பார்த்து பார்த்து செய்யுமா, எவ்வளவு நேர்த்தியாக நம்ம செய்யுமோ அதை விட நேர்த்தியாக தேன் பூச்சி செய்யுமா. அடுத்த விஷயம் என்னென்னா, தேனீக்கள் ரொம்ப ரொம்ப சுத்தமானவை இந்த ராணி தேனி தவிர. ஏன்னா ராணி தேனி மட்டும்தான் தன்னோட அரைக்குள்ளேயே மலசலம் கழிக்கலாம். அப்படி கழிக்கிறத சுத்தம் செய்கிறதுக்குன்னே அதுக்குள்ளே தேனீக்கள் இருக்காங்க. மற்ற தேனியெல்லாம் வெளியில் போயிடுவாங்க. சாகும்போது கூட, அதாவது வயது போன தேனீக்கள் சாகும்போது கூட வெளியில் வந்து தான் தன்னோட உயிரை விடுவாங்களாம். அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த தேனீக்கள் வந்து ஒரு நாளைக்கு 2,000 பூக்கள்லேருந்து தேன் எடுக்குதான். வாழ்நாள் முழுவதும் 500 மைல் தூரத்தை கடக்குதான். இது பக்கத்தில் இருக்க தேனை எடுத்துகிட்டு அப்படியே போய் வச்சுட்டு ஒரே நேரத்தில் இதில் பல பூக்களில் தேன் எடுக்க முடியாது. ஸோ போயிட்டு போயிட்டு வந்து எடுப்பாங்களாம். ஓகே ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த தேன்கூடிலேயே பெண்கள் தான் அதிகமாக இருக்குமா. ஆண்களோட வேலை என்னென்னு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அந்த வேலைங்களை செஞ்சுட்டு ஆண்கள் என்ன ஆண் தேனிகள் என்ன பண்ணுவான், இருந்து ஒரே இடத்துல இருந்துட்டு
தேனை சாப்பிட்டுட்டு தூங்குற மட்டும் தான் அவங்களோட வேலை. ஸோ பெண் தேனிகள் என்ன செய்யுமா, அவங்கள அடிச்சு விரட்டி போடுமா. இப்படி தாங்க ஆச்சரியம் நிறைஞ்சது தான் இந்த தேன் கூடு, தேன் பூச்சி, தேனீக்கள். இதை நம்ம என்ன பண்ணுறோம், விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற சில கிருமி நாசினிகள் அது இதுன்னு பயன்படுத்தி தேனிகளை அழிச்சே போடுறோம். ஓகே, இது போல் வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அடுத்த கண்டோட சந்திக்கு வரைக்கும் நான் உங்கள் புதிய தமிழன்.